ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் வந்து நல்லதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வீகனுக்கு ஒரு நியூ ஹேபிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியல் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். அவர் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆல்ரெடி ஒரு உண்டியல் வச்சுருக்காரு, பட் அதுலேருந்து நம்ம பைசா எடுத்துடலாம். பட் இதில் வந்து உடைச்சா தான் நம்ம எடுக்க முடியும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக முடிச்சிட்டோம், சாண்ட்விச் தான் வந்து செஞ்சோம். ஸோ மதியத்துக்கு இப்போ படைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு மெனு வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல்லாம் சீவிட்டுருக்கேன். ஸோ இது ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் நான் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து குயிக்காக நல்லா வேகும். அதுவே திக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நிறைய நேரம் எடுக்கும். அதனால் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி வாட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பொரியல் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சாம்பாருக்கு வந்து பருப்பு இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காக நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துட போகிறேன். எண்ணெய் கடுகு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் இதோடு ஆட் பண்ணிடலாம். வாழைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதோட உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes வந்து நான் சூக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி தவாவில் வந்து ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் தவாவில் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வாழைக்காயையும் வந்து தனித்தனியாக வந்து இது மாதிரி செப்பரேட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வெந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரையாக வராது, உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 minutes விட்டாவே போதும், நம்மளுக்கு நல்லா வெந்துடும். ஸோ மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு நமக்கு. ஸோ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கு வேகலை அப்படின்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து குக்கரில் பீன்ஸ் தான் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ பீன்ஸ் வேகிற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடைக்கு ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பெப்பர் உப்பு இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சாச்சு. ஸோ உளுத்தம் பருப்பு அடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ வந்து பீன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நான் வந்து இறக்கிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து 2 பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாயாசம் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ பாயாசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து தாளித்து அதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கீ, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு திராட்சை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கருப்பு திராட்சை வந்து ஆட் பண்ணணும்னு கேட்டதுனால வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் வந்து எதுவும் பெருசாக மாறலை, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி பாத்திரமெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு பூ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் பூ வச்சிட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் இப்போ நம்ம வந்து படையல் வச்சிடலாம். நம்ம சமைச்சது எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் படையல் வச்சிட்ருக்கேன். ஸோ எப்போவுமே வந்து 3 படையல் தான் வந்து வைப்போம். இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விளக்கேற்றிடலாம். இப்போ வந்து தேவையானதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வெளியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாமி தான் வந்து கும்பிட போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க நினைக்கிறது வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற இடத்த வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வந்து நான் வேண்டிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தேவையானது வந்து அவங்களுக்கு சேரணும் அப்படின்றத என்னுடைய இந்த வருஷம் விஷஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து படையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு. விகன் தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவருக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து சாப்பிட்றதுக்காக அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, டேக் கேர்.